ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினாம் ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்பார்கெசன் ட்ராஃபி செஸ் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த நாட்டின் வீரரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்பார்கெசன் ட்ராஃபி செஸ் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எந்த நாட்டின் வீரரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார் ஸோ எந்த நாட்டோட வீரரை வீழ்த்தியிருக்காருனா ரஷ்யா ஆமாங்க ரஷ்ய நாட்டின் செஸ் வீரரான விளாடிமிர் கிரம்னிக் விளாடிமிர் கிரம்னிக் ஸோ இந்த வீரரை தான் வந்து வீழ்த்திருக்காரு ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா டார்மண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நகரில் இந்த ஸ்பார்க் எசன் ட்ராஃபி செஸ் போட்டி வந்து நடைபெற்றது இதில் நம்ம இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான செஸ் கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த வீரர் பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் தான் தமிழறிஞர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கு வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழறிஞர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கு வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ எந்த பகுதினா சென்னை ஆமாங்க நேற்றைய தினம் நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கும் விதமாக அதாவது அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா தமிழுக்கு தொண்டாற்றும் தொண்டு ஆற்றிய தமிழ் அறிஞர்களை கெளரவிக்கும் விதமாக அவர்களை தேடி சென்று சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற ஒரு திட்டத்தை வந்து செந்தமிழ் சரிங்களா செந்தமிழ் திருத்தேர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்பாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு மேலும் நம்ம தமிழக முழுவதும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் விதமாக தெரிவித்திருக்காங்க ஸோ உயிரோடு இருக்கும் பொழுதே தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த வாழும்போதே போதே வாழ்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வேர் சொல்லாய்வாளரும் மொழியியலாளருமான முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் முன்னிலையில் தமிழ் சான்றோர் முன்னிலையில் மாணவர்கள் சார்பில் இவருக்கு வந்து பாராட்டு பட்டயம் ஸோ இங்கே புகைப்படத்தில்

மயிலாடும் பாறை அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொகரம்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு அருகே மயிலாடும் பாறை சரிங்களா இங்க வந்து தமிழக தொல்லியல் துறை சார்பில் வந்து அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இந்த பகுதியில் வந்து மூன்று கால்கள் உள்ள ஒரு நான்கு சிறிய குடுவைகளும் மூன்று கத்திகள் ஒரு தண்ணீர் குவலையும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்காங்க இதை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது இந்த பொருட்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்காலத்தை சரிங்களா பெருங்கற்காலத்தை சேர்ந்தவை அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க ஸோ எந்த பகுதியில் இந்த அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டதுன்னா மயிலாடும் பாறை அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா தமிழக சட்டப்பேரவையில் பதினாறாவது தலைவர் உருவப்படமாக யாருடைய முழு உருவப்படம் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் பதினாறாவது தலைவர் உருவப்படமாக யாருடைய முழு உருவப்படம் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த தலைவரோட உருவப்படம்னா மு கருணாநிதி நம்ம தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான மு கருணாநிதி இவருடைய முழு உருவப்படம் வந்து விரைவில் நம்ம தமிழக சட்டப்பேரவையில் மணி மண்டபத்தில் வந்து திறக்கப்படும் அதாவது திறந்து வைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இவர் தான் வந்து தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெறக்கூடிய பதினாறாவது தலைவராக வந்து இடம்பெறுவார் திரு வள்ளுவர் முதல் ஜெய் ஜெயலலிதா வரை இதுவரைக்கும் பதினைந்து தலைவர்களோட படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ பதினாறாவது தலைவராக இந்த மு கருணாநிதி அவருடைய படம் வந்து இடம்பெறு போகுது ஸோ விரைவில் அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அதற்கான தீவிர பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் கீழ்கண்ட எந்த நகரில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் கீழ்கண்ட எந்த நகரில் நடைபெற உள்ளது ஸோ இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமானது நண்பா ஸோ எங்க நடைபெற இருக்குன்னா பிரிஸ்பன் அதாவது ஆஸ்திரேலிய நாட்டின் ஒரு நகரமாக இருக்கும் பிரிஸ்பென் ஸோ இங்கே தான் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெறும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமான தகவலை நேற்றைய தினம் வந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் நாளை தினமான ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஜப்பான் தலைநகர் டோக்கியோல வந்து முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெற இருக்கு அந்த தருணத்தில் தான் நேற்றைய தினம் வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட நூற்றி முப்பத்தி எட்டாவது சரிங்களா நூற்றி முப்பத்தி எட்டாவது கூட்டம் வந்து நடைபெற்றது தான் இந்த இரண்டாயிரத்தி

ஏரியல் ஹென்றி அவர்கள் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் ஏரியல் ஹென்றி அவர்கள் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் ஸோ எந்த நாட்டோட புதிய பிரதமர்னா ஹைட்டி பெருங்கடல் நாடான ஹைட்டியோட புதிய பிரதமராக தான் இந்த ஏரியல் நேற்று தினம் நாட்டோட அதிபரான அதிபராக இருந்த கடந்த ஜூலை ஆறாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து பிரதமராக இருந்த கிளாட் ஜோசப் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றிருந்தார் பார்த்திருப்போம் இப்போ அந்த பிரதமர் பதவி காலியாக இருந்திருக்கும் இல்லையா அதற்கு தான் இப்போ புதிய பிரதமராக இந்த ஏரியல் ஹென்ரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பதவி ஏற்றிருக்காரு ஸோ இந்த ஹைட்டியோட இடைக்கால அதிபராக கிளாட் ஜோசப்பும் பிரதமராக இந்த ஏரியல் ஹென்ரியும் இருக்காரு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்தியாவுக்கு இதுவரை எத்தனை ரஃபேல் போர் விமானங்கள் வந்தடைந்துள்ளது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்தியாவுக்கு இதுவரை எத்தனை ரஃபேல் போர் விமானங்கள் வந்தடைந்துள்ளது ஸோ இது வரைக்கும் எத்தனை வந் வந்திருக்குன்னா இருபத்தி நான்கு ஆமாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடியில் நம்ம இந்திய நாடு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க இந்த நாட்டிடம்னா பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ஸோ இப்போ வரைக்கும் ஏழு தவணையாக ஸோ ஏழாவது தவணையில் மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் நேற்றைய தினம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு ஸோ இதை இதையும் நம்ம அதிகரிக்கும் பொழுது நம்ம நாட்டில் இருபத்தி நான்கு ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது ஸோ மீதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ரஃபேல் போர் விமானங்கள் அடுத்தடுத்து நம்ம இந்தியாவுக்கு வர இருக்கு ஓகேங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த மூன்று ரஃபேல் போர் விமானங்களும் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹசிமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு விமானப்பட தளத்தில் வந்து சேர்க்கப்படும் அதாவது இணைக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க மத்திய பிரதேச மத்திய பிரதேசத்தின் மறைந்த முன்னாள் ஆளுநரான லால்ஜி டாண்டன் அவர்களின் நினைவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் மறைந்த முன்னாள் ஆளுநரான லால்ஜி டாண்டன் அவர்களின் நினைவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஸோ எங்கே திறந்துருக்காங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த லக்னோ ஸோ இங்கே தான் நேற்றைய தினம் வந்து திறந்து வைத்திருக்காங்க அதாவது பாஜக கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் ஆளுநராகவும் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆளுநராகவும் இருந்தவர் தான் இந்த லால்ஜி டாண்டன் அப்படின்னு சொல்லலாம் கடந்த வருடமே நம்ம இந்தியாவிலும் கரோனா பாதிப்பு வந்து ஏற்பட்டது அந்த வகையில் இவருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டது ஸோ அதனால் இவர் வந்து மரணம் அடைந்திருப்பார் கடந்த வருடம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இப்ப ஒரு ஆண்டு வந்து நிறைவடைந்திருக்கு அந்த வகையில் தான் நேற்றைய தினம் இவருக்கு வந்து லக்னோவில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஹஜ்ரத் கட்ச் பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இவருக்கு வந்து பன்னு பன்னெண்டு அடி உயர வெண்கல சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ இதை யார் திறந்து வைத்திருக்காங்கன்னா நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் ஸோ இவர் வந்து இந்த சிலையை நேற்றைய தினம் திறந்து வைத்திருக்காரு புதிய தலைமுறை ஏவுகணையான ஆகாஷ் என்ஜி ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக டிஆர்டிஓ அமைப்பு சோதித்துள்ளது புதிய தலைமுறை ஏவுகணையான ஆகாஷ் என்ஜி ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது அதாவது டிஆர்டிஓ அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஸோ எங்கே சோதித்திருக்காங்கன்னா வழக்கமாக தாங்க ஒடிஷா ஸோ ஒடிசா மாநிலத்தில் கடற்கரை பகுதியில் தான் நேற்றைய தினம் டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை ஏவுகணையான ஆகாஷ் என்ஜி நியூ ஜெனரேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மிசையில் வந்து வெற்றிகரமாக வந்து பரிசோதித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது நிலத்திலிருந்து வானில் இருக்கக்கூடிய இலக்கை மிக துல்லியமாக அதாவது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வகையிலும் இந்த இந்த இலக்கை வந்து தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மிசைல பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வேகத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வேக வேகத்தில் வந்து செலுத்த செலுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை மட்டும்தான் சோதித்திருக்காங்கன்னா கிடையாதுங்க உடனே இன்னொரு ஏவுகணையும் சோதித்திருக்காங்க அது என்னன்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதுவும் வந்து வெற்றி பெற்றிருக்கு ஸோ இந்த சோதனை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே முழுவதும் தயாரிக்கப்பட்ட இலகு ரக ஏவுகணை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேலும் கையில் எடுத்து செல்லக்கூடிய மூன்றாம் தலைமுறை ஏவுகணையாகவும் இது இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டின் கடற்படைக்கு இடையே கூட்டு போர் பயிற்சி வங்கக்கடலில் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டின் கடற்படைக்கு இடையே கூட்டு போர் பயிற்சி வங்கக்கடலில் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டுன்னு உடனா பிரிட்டன் ஸோ இந்த நிகழ்வை நம்ம அண்மையிலே பார்த்துருப்போம் ஸோ ஆமாங்க இந்தியா மற்றும் இந்த பிரிட்டன் இந்த இரு நாட்டின் கடற்படைக்கு இடையே தான் கூட்டு போர் பயிற்சி கடலில் இன்றைய தினமான ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு நாளை தினம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய இரண்டு தினங்கள் வந்து இந்த கூட்டு பயிற்சி வந்து நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் வந்து பங்கேற்பதற்காக பிரிட்டனோட மிகப்பெரிய போர்க்கப்பலான கப்பலான எம் குயின் எலிசபெத் கப்பல் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிந்துருக்கு அப்படின்ட்டு பார்த்திருப்போம் தற்சமய இந்த கூட்டு பயிற்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா நம்முடைய இந்திய நாட்டின் சார்பாக ராஜ்புத் கப்பல் உள்பட ஒரு பன்னிரண்டு போர்க்கப்பல்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் பங்கேற்க இருக்கு பயிற்சியை முடிந்த பின் இந்த போர் பயிற்சி வீழ்ச்சியெல்லாம் எதற்காகனா நம்முடைய இந்தோ பசிபிக் பகுதியில் வந்து சீனாவின் ஆதிக்கம் ரொம்பவே வந்து அதிகரித்து வருது இல்லைங்களா ஸோ அதை தடுக்கும் ஒரு முன்முயற்சியாக தான் இந்த பயிற்சியில் கூட்டு போர் பயிற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க மேலும் இந்த பிரிட்டன் நாடு பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக நம்முடைய இந்திய நாடு உட்பட ஒரு நாற்பது நாடுகளுடன் தனித்தனியாக கூட்டு போர் பயிற்சியில் வந்து பங்கேற்கவும் இருக்காங்க இந்த போர் பயிற்சியை முடித்த பின் பிரிட்டன் நாடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கார்வார் துறைமுகம் ஸோ இங்கே அக்டோபர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அதுபோக கோவா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அக் அக்டோபர் இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு இரண்டு போர் பயிற்சிகளை வந்து கூட்டு பயிற்சியில் வந்து ஈடுபட இருக்காங்க ரசாயன உரங்கள் இல்லாத கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் மாநில அரசு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு எத்தனை சதவீதம் நிதி உதவி அளிக்கப்படும் என வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரசாயன உரங்கள் இல்லாத கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் மாநில அரசு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு எத்தனை சதவீதம் நிதி உதவி அளிக்கப்படும் என வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸோ எத்தனை சதவீதம்னா நூறு சதவீதம் ஸோ நேற்றைய தினம் மக்களவையில் நம்முடைய மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருக்கும் திரு நரேந்திர சிங் தோமர் ஸோ இவர் தான் வந்து இதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்காரு என்னன்னா ரசாயன உரங்கள் இல்லாத கழிவுகள் அதாவது கழிவுகள் வந்து மக்க வைத்து அதன் மூலமா தயாரிக்கப்படும் இயற்கை உரங்கள் இருக்கும் இல்லையா அந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மை ஈடுபடக்கூடிய மாநில அரசும் சரி அரசு நிறுவனங்களுக்கும் சரி நூறு சதவீதம் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்திருக்காங்க ஸோ நூறு சதவீதம் அல்லது அந்த மாநிலம் அரசு நிறுவனங்களுக்கு பத்தொம்பது கோடி வரை உதவி கடன் உதவி அதாவது உதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேலும் தனியார் நிறுவனம் தனிநபர் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து ஈடுபடும் பொழுது இந்த வகையில் ஈடுபடும் பொழுது முப்பத்தி மூணு சதவீதம் அல்லது அறுபத்தி நான்கு லட்சம் வரை மூலதனம் முதலீடு வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்திருக்காரு யாருன்னா மத்திய வேளாண் துறை அமைச்சரான திரு நரேந்திர சிங் தோமர் சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்த நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமையமானால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி